சட்டம் படிக்கும் மாணவர்கள் தங்களது அறிவையும் வாதத்திறனையும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களின் நீதிக்காக பயன்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் வெள்ளிவிழா நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு வெள்ளிவிழா கல்வெட்டை அவர் திறந்து வைத்தார். மேலும் வெள்ளிவிழா சிறப்பு மலரையும் முதலமைச்சர் வெளியிட்டார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர், இந்தியாவில் அண்ணல் அம்பேத்கரின் பெயரில் சட்ட பல்கலைக்கழகத்தை நிறுவிய முதல் மாநிலம் தமிழகம்தான் என்று குறிப்பிட்டார். அடிப்படை உரிமையை பாதுகாக்க மாணவர்கள் தங்கள் படிப்பை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சட்ட நீதியை மட்டுமல்லாமல் சமூக நீதியையும் நிலைநாட்டுவதுடன் நீதிக்கு வெற்றி தேடித்தரும் வழக்கறிஞர்களாகவும் மாணவர்கள் திகழ வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார். உங்களது சட்ட அறிவை, வாதத்திறனை ஏழைகளையே ஒடுக்கப்பட்ட மக்களின் நீதிக்காக பயன்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி கொடுத்துள்ள அடிப்படை உரிமைகளை காக்க உங்களது கல்வியை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சமத்துவ உரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, எண்ணங்களை வெளியிடக்கூடிய உரிமை, ஒன்று கூடும் உரிமை, பணிகள் செய்யும் உரிமை, மத சுதந்திரம், கல்வி உரிமை, சொத்துரிமை, பாதிக்கப்பட்டால் அதற்கு தீர்வு காணக்கூடிய உரிமை ஆகிய பல்வேறு உரிமைகளை அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. அதனை காக்கும் வழக்கறிஞர்களாக நீங்கள் திகழ வேண்டும். நிகழ்ச்சியில் சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி, சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்தோஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.